தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த 21/10/23 முதல் தொடங்கியுள்ளது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வடகிழக்கு பருவமழையை தமிழ்நாடு எதிர்கொள்வதற்கு வசதியாக மாண்பு முதலமைச்சர்கள் 19/9/23 அன்று ஒரு கூட்டம் ஆய்வுக் கூட்டம் நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு வேண்டிய அந்த பணிகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே தலைமைச் செயலாளர்கள், அதற்கு பின்னாலே சிஆர்ஏ அரசினுடைய செயலாளர், நான் உள்ளிட்ட அத்தனை பேரும் வருகிற வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கும் அதற்கு வேண்டிய தயார் பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். போன மாதத்தை பொறுத்தளவிற்கு வடகிழக்கு பருவமழை எப்பொழுதும் பெய்வதை விட 43% குறைவாகத்தான் பெய்திருக்கிறது. நாளை மறுதினம் கொஞ்சம் உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இன்றைக்கு கடற்கரை ஓரமாக மட்டும்தான் மழை பெய்யும் என்று தகவல் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 400 SDRFம் NDRFம் 400 பேர் தயார் நிலையில் நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்கே தேவை இருக்கிறதோ அந்த பகுதிக்கு மூவ் செய்வதற்கு வசதியாக நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். இந்த மழையை நாங்கள் எதிர்பார்த்து அரசு தயாராக இருக்கிறோம். சார், இப்போ சென்னை பொதுவாக வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்க்கும்போது விவசாயிகள் நிலங்கள் பார்த்துக்கக்கூடாது, புயல் ஏதாவது வந்தால் சென்னையை பொறுத்தவரை அங்கங்கே தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி இப்போ கூட பணிகள் அங்கங்கே நடைபெற்று வந்திருக்கு. இதெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கீங்களா? எப்படி கார்பரேஷன் அதிகாரிகள் இரவு பகல் பாராமல் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இந்த மழைக்கு முன்பாக எல்லா பணிகளையும் மழைநீர் வடிகால் அந்த பணிகளை புறம் செய்ய வேண்டும் என ஆணையிட்டிருக்கிறார்கள். அவரும் போய் பல இடங்களில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நேரு அவர்களும் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நாம் எதிர்பார்த்ததை விட மழை குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த மாதத்தில் எப்படி மழை பெய்யும் என்று எதிர்பார்த்து அதற்கு வேண்டிய தகுந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். சென்னையை பொறுத்தளவிற்கு 15 மண்டலங்களாக பிரித்து கண்காணிப்பு அலுவலர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். உடனுக்குடன் எந்த பகுதியில் பாதிப்பு இருக்கிறதோ அந்த பகுதிக்கு அதிகாரிகள் சென்று நடவடிக்கை எடுப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்திருக்கிறோம். அதே போல் 22 சுரங்கப்பாதைகளையும் கண்காணித்து தண்ணீர் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். சென்னையிலே மாநகராட்சியை பொறுத்தளவிற்கு 169 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். ஆகவே மழையை வந்து மழை நமக்கு வேண்டும், அந்த மழை வருகிற நேரத்தில் அதை எதிர்கொள்வதற்கு வேண்டிய அந்த பணிகளையும் செய்து வைத்திருக்கிறோம். 260 பம்புகள் ராட்சச பம்புகளும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். கடலோரத்தில் இருக்க மீனவர்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அவருக்கு வேண்டிய தகவலை சொல்லியிருக்கிறோம். வானொலி மூலமாகவும் அங்கே இருக்கிற எங்களுடைய செல்ஃபோன் மூலமாகவும் அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு தகவல் சொல்லியிருக்கோம். எந்த விதமான பாதிப்பு இதுவரை இல்லை. பாதிப்பு இல்லாத அளவிற்கு அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். இந்த ஃபோனில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அலர்ட் மாதிரி வந்து எல்லாருக்கும் ஒரு செக் பண்ணியிருந்தாங்க. அந்த இப்போ எப்படி இருக்குது? இல்லை, அது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து ஒரு அலர்ட் எப்படி பொதுமக்கள் எப்படி இருக்க போகிறாங்க, நம்ம அதிகாரிகள் அதை எப்படி வேலை செய்ய போகிறாங்க என்பதை பார்ப்பதற்காக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து ஒரு ட்ரையல் பண்ணோம். அது சக்ஸஸாக இருந்தது. இது இப்படி இதெல்லாம் செய்கிறது வழக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு பொருளி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு செக் பண்ணுற மாதிரி, இது ஒரு பெரிய புயலோ ஒரு பாதிப்போ வந்தால் பொதுமக்களை எப்படி அலர்ட் செய்வது, இந்த ஃபோன் வருகிற நேரத்தில் அதற்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அதை நாங்கள் செய்தோம். இப்போ அதில் தகவல்லாம் இடம்பெறுமா சார்? இந்த மாதிரியான எமர்ஜென்சி தொடர்புகள் என்ன மாதிரி தகவல்கள் வரும் அந்த எமர்ஜென்சி அலர்ட்டில்? எமர்ஜென்சி அலர்ட்டில் வந்து இப்படி வருதுங்கிற மட்டும் நான் தகவல் சொல்கிறோம். அங்கங்கே இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அவங்க தகவல் சொல்கிறோம். எங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்தந்த ஸ்பாட்டில் இருக்காங்க. குறிப்பிட்ட இடத்துல தான் நான் பண்ண சொல்கிறோம். தமிழ்நாடு பூரா பண்ண போகிறதில்ல, குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நாங்கள் பண்ண சொல்கிறோம். அது எங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது. அதிகாரிகள் அது வேகமாக இயங்கியிருக்காங்க.